ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலரிங் மிஷின் வச்சு வந்து தைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸோ அது வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலே வந்து எனக்கு வந்து லைக் நான் டைலரிங் ஒர்க் பண்ணுறப்போ ஸோ எனக்கு வந்து சொல்லித்தர மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கற்றுக்கும் போது எனக்கு டைலர் மிஷின் வந்து தரல, ஜஸ்ட் இப்படி கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக வந்து கற்றுக்கலாம் இந்த மெத்தடில். ஸோ அது வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக கற்றுக்கலாம். ஸோ லைக் யூனோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிகினர்ஸுக்கு தான் நான் வந்து சொல்லித்தரப்போது. எனக்கு வந்து நான் டைலரிங் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு சொல்லித்தந்த மெத்தடே தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரண்ட் பக்கம் பீஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து எப்படி நம்ம வந்து தைக்கிது. ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி வந்து தைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும் போது கரெக்டாக வந்து இது மாதிரி இந்த ஷோல்டர் ஆண்டே இப்படி பிடிச்சிக்கணும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா ப்ளவுஸும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே அளவு வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி விட்டுட்டு நம்ம வந்து வேணால் இந்த இது வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு குட்டி பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு, சாரி. இது வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த நடுவு மத்தியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இந்த ஷோல்டரை வந்து பிடிச்சிக்கணும். ஜஸ்ட் வந்து இங்கே வந்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து சி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ளவுஸோட லைக் அளவு பொறுத்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 inches இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 36, சில பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்களோட ப்ளவுஸ் சைஸ் பற்றி விட்டுருப்பாங்க. நம்ம வந்து அவங்க அளவு பீஸ் வச்சு தான் நம்ம வந்து அது வந்து அளவு பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3 inches வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 inches வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 inches வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 3 inches ஜஸ்ட்டு இப்படி வரும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 inch அளவுக்கு தான் விட்டுருக்காங்க, ஜாஸ்தி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இது வந்து ஏன் விடுறாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து கப் சைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் ஃபேட் ஆனாலும் சரி நம்ம வந்து இது பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அதுதான் விடுறதோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 inch வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1 inch நம்ம வந்து ஸோ இது வந்து 1 inch. ஸோ இப்படி வந்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்கேலில் வந்து நல்லா வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே வந்து ஒரு ட்ரபிள் இருக்கும். என்ன எதுனாக்கா நம்ம வந்து ஸோ இது மாதிரி மடித்து விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பக்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 inches இருக்கு. ஸோ 3 buttons இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டி பீஸை வந்து நம்ம வந்து விட்டணும். பட்டி பீஸை விட்டுட்டு ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 inches. ஸோ 4 inches அண்ணாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ 4 inches அண்ணாக்கா நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 inch விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இது கையிலே வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண பார்த்தோம்.
சோ ஜஸ்ட் இப்படி வந்து வெச்சிக்கணும் சோ இது ஏன் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ இது மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியும் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாவும் வந்து கத்துக்கலாம் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சோ இது இது வந்து கத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டு விட்டுருவா சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டிட்ச் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் சைஸ்ன்றது வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிசர்ல வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துறேன் எப்பமே வந்து இங்க விடும்போது கொஞ்சம் வந்து நூல் விட்டுக்கோங்க இல்ல என்ன ஆகும்னா நமக்கு வந்து சில டைம்ல வந்து கட் ஆகி வந்துரும் சோ இந்த பக்கம் வந்து சோ நல்ல இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம அதே மாதிரி வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மிஷின்ல வந்து பண்ணாத நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் வந்து இந்த மாதிரி பண்ணீங்களனாக்கா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கையில ஸ்டிட்ச் பண்ற ஒரு ப்лауஸ் அளவுக்கு வந்து வந்துரும் சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம் சோ ஈஸியா இருக்கும் அண்ட் தென் நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இதுபால ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க சோ இதுவும் வந்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி ஒரு ஸ்டிட்ச் சோ இப்படி ஒரு ஸ்டிட்ச் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் சைஸ்ன்றது வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது ஸ்டிட்ச் பண்ண பிறகு தான் நம்ம வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணோம் நம்ம ஃபர்ஸ்டே வந்து பட்டி அட்டாச் பண்ணிட்டாக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வராது சோ கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டிட்ச் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு வந்து வரும் சோ இது வந்து நல்ல இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம் சோ ரொம்ப ஈஸிங்க ப்лауஸ் ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வித்தின் 10 டேஸ் குள்ள நான் வந்து கத்துக்கினேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து மெஷின் எல்லாம் வாங்கினது இல்ல அப்புறமா தான் நான் வந்து ஃபுல்லா கத்துக்கின பிறகு தான் வாங்குனேன் நான் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் பே பண்ணினது அப்போ சோ ரொம்ப ஈஸி ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிட்டா அப்புறமா கஷ்டம் சோ ரொம்ப ஈஸி ஆக்சுவலி சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து ரெடி ஆயிச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படி நான் வந்து காமிக்கிறேன் சோ நம்ம வந்து ஓ இந்த பக்கம் வந்து ஸ்டிட்ச் பண்ணினோம் சோ சேம் மெத்தட் தான் நம்ம இத்தியும் வந்து இப்படி வெச்சிட்டு சோ இது இந்த பக்கம் இப்படி வெச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் கிளாஸ் போறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்மிங் லைக்னோ எப்படி வந்து ஹூக்ஸ் வந்து லைக் ஹூக்ஸ் கட்டறதோ சோ அப்படியே பட்டந்த தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சோ அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ இது வந்து கரெக்ட்டா வந்து ரெடி ஆயிச்சு சோ அண்ட் தென் நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பட்டி தான் அட்டாச் பண்ண போறோம் பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லைக்னோ இப்படி கீழ வெச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத அட்டாச் பண்றோம் சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எவ்வளவு இன்ச் பட்டி எப்பமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இல்லையா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் பக்கம் வரும் சோ கொஞ்சம் சின்னதா இருக்குது தான் இந்த பக்கம் வரும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த பக்கம் இப்படி வெச்சிட்டு சோ நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அட்டாச் பண்றதன்னு நம்ம வந்து பார்க்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் பக்கம் தான் வந்து அதிகமா வந்து வந்திருக்கு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்சஸ் இருக்கு அப்படினு வந்து பார்க்கலாம் சோ இந்த ஹூக்ஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோ கரெக்ட்டா வந்து 3 இன்ச் இருக்கு சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் பக்கம் 3 இன்ச் விட்டுட்டு சோ 3 இன்ச் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா சோ அதுவும் இல்லாம நான் வந்து ப்лауஸ் வந்து கட் பண்ணும்போதே நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி மடிச்சி தான் வந்து நம்ம வந்து தக்கி போறோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து இப்படி வெச்சிட்டு நம்ம வந்து தச்சிரலாம் சோ நம்ம வந்து டைல் போடும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து விட்டுட்டோம் இல்லையா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வெச்சிட்டு சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த
சோ இந்த பக்கம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் சோ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ 2 இன்ச் கரெக்ட்டா இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தப்பவே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு சோ 2 இன்ச் அளவுக்கு வெச்சிட்டோம் சோ இதுதான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ச் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வந்து நம்ம வந்து அப்புறமா வந்து கட் பண்ணி கூட எடுத்துறோம் சோ இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மடிச்சு வந்து தச்சிரலாம் சோ இப்படி வெச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு தையல் போட்டுறலாம் ஃபர்ஸ்ட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் வந்து சோ இதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் வந்து போடணும் அது என்னத்துக்குனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசங்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போடலாம் மிஷின்ல பண்ணினா இப்படி போட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து போடுவோம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டக் டக்கா இங்க ஒரு தையல் வந்து இப்படி வந்து போடலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டி பீஸை வந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி வெச்சிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பட்டி பீஸை வந்து இப்படி வெச்சிட்டு இது டக் டக்கானே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க சோ இது வந்து ஈஸி ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமா வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டவுட் இருக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து சொதப்பிடிச்சானே என்ன பண்றது அப்படினு சொல்லிட்டு சோ நான் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்றதுக்கு போவாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து லைக் நோ நார்மலா லைக் நம்ம காசு கொடுத்து வாங்கி சோ அத நல்லா ஸ்டிட்ச் பண்ண போவாதீங்க ஏதேனும் ஒரு நம்ம வீட்ல ஏதேனும் ஓதுவாத துணி லைக் நோ சாரி அது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அப்படியே பட்டத்துல நம்ம வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து ப்ளவுஸ் தைங்க அப்புறமா மொள்ளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தச்சு பேருக்கு சோ அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா வந்து செட் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வந்து பண்ணேன் சோ அப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலா வந்து தச்சேன் லைக் நோ சாரி பீஸ்ல அப்புறமா அதான் ஓதவாத சாரி பீஸ்ல தச்சு பேருக்கு எனக்கு அது நல்லா வந்த பேருக்கு கான்ஃபிடன்ஸ் ஆன பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஆரம்பிச்சேன் சோ அது வந்து ஹெல்ப் ஆகும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டக் டக்கான ஒரு இது மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் சோ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 மந்த்ஸ் கோர்ஸிங் போகணுமா இல்ல 5 மந்த்ஸா 6 மந்த்ஸ் கோர்ஸா அப்படிலாம் ஆக்சுவலி நான் போனேன் நான் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் போனேன் 10 டே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் வந்து ஹூக்ஸ் கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறமா லைக்னோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஒரு 3 நாள் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையில் தையல் போட்டு தைக்க சொன்னாங்க ஸோ அப்புறமா கற்றுக்கணும் வந்துட்டேன் நான் அப்புறம் வீட்டில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கற்றுக்குனேன் ஸோ அவ்வளோதான் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கற்றுக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக்ஸ் வந்து கட்டணும் ஸோ லைக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பீஸும் சரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹூக்ஸ் கட்டணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கி கட்டணும் ஸோ லைக் நம்மளுக்கு வந்து அது மாட்டுறதுக்கு வந்து அது வந்து கட்டணும் ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாட்டணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து தைக்க போகிறோம் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லைக்னோ ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி நாட் போட்டுரும் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி மடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தே வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து தச்சிடணும் ஸோ என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்படி கொக்கி மாட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் வந்து நான் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா